இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில தோல்வியடைந்ததன் மூலமா இந்தியன் டீம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் பைனல் போட்டிக்கு நுழையறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகி இருக்கு. டெஸ்ட் போட்டியையும் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக 2019 முதல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்று வருது. இதனுடைய பைனல் போட்டி இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்துல வர ஜூன் மாதம் நடைபெற உள்ளது. இதுல இறுதிப் போட்டிக்கு ஏற்கனவே நியூசிலாந்து டீம் போயிருச்சு. இன்னொரு டீமா இங்கிலாந்து மற்றும் இந்தியன் டீம் நுழையறதுக்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமா உள்ளன. கடந்த 2 வருஷமா நடைபெற்று வரும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல நியூசிலாந்து டீம் சமீபத்துல வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் பாகிஸ்தான் டீம்களை அவங்களுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தி முதல் டீமா பைனலுக்கு முன்னேறி இருக்கு. இன்னொரு இடத்துக்குத்தான் இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுது. சவுத் ஆப்பிரிக்காவில் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமா அந்த டீம் கூட நடக்கியிருந்த டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் ரத்து செய்தது. இதனால உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் பைனலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு ஆஸ்திரேலிய டீமுக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இந்தியன் டீமை பொறுத்தவரைக்கும் இந்த 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல 2-1, 2-0, 3-0, 3-1, அல்லது 4-0 ஏதோ ஒரு புள்ளி கணக்கில் வின் பண்ணால் போதும் இந்தியா பைனலுக்கு முன்னேறிவிடும். ஆனால் சென்னையில நடைபெற்று முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியன் டீம் மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கு. இதனால இன்னும் ஒரு டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து டீம் வின் பண்ணுச்சுன்னா இந்தியன் டீம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல இருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் தொடர்ல இங்கிலாந்து டீம் 3-0, 3-1, அல்லது 4-0 கணக்குல இந்த தொடரை கைப்பற்றினால் அந்த டீம் பைனலுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரம் 2 டீம்களும் 1-1 அல்லது 2-2 போட்டியை டிரா செய்தாலோ அல்லது இங்கிலாந்து டீம் 1-0, 2-0 கணக்குல வின் பண்ணினாலோ பைனலுக்கு போறதுக்கான வாய்ப்பு ஆஸ்திரேலிய டீமுக்கு கிடைக்கும். இதனால இனி வரக்கூடிய 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்தியன் டீம் மிக கவனமா விளையாட வேண்டியது அவசியமாகி இருக்கு. இந்த 3 டெஸ்ட் போட்டிகள்ல 1 போட்டியில இந்தியா சொதப்பினாலும் கூட இந்தியாவுக்கான பைனல் வாய்ப்பு பறிபோகும்.